நான் பிரம்மச்சரியம் பின்பற்றி வருகிறேன். எனக்கு ஒரு சந்தேகம், நீண்ட கேள்வியாக இருக்கும், மன்னித்து விடுங்கள். என் தாயின் தந்தை வயது 85, 85க்கு மேல் இருக்கும். மிகவும் வலிமையானவர். இன்றும் தோட்டத்தில் அவரோடு யாரும் வேலை செய்ய முடியாது. அவரை எதிர்த்து பக்கத்து தோட்டங்களிலும் சரி, அந்த ஊரிலும் சரி, அவரிடம் வம்பு செய்ய மாட்டார்கள். அவருடைய வேலையை மட்டும் செய்வார். இறைபக்தி அதிகம் உடையவர். ஆனால் அவரை எதிர்த்து பேச முடியாதவர்கள் அவருக்கு பின்னர் நின்று பொறாமை சூழ்ச்சி ஆகியவற்றை செய்வார்கள். ஆனாலும் அவரை ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் இவ்வளவு வலிமையுடைய என் அப்பச்சிக்கு பிறந்த மாமன்கள் 5 பேரும் வலிமை குன்றியவர்களாகவும் கேட்பார் பேச்சை கேட்பவர்களாகவும் என் அப்பச்சியிடம் சண்டையிடுவது அடிப்பது போன்றவற்றை செய்கிறார்கள். என் தாயும் கடைசி மாமனும் தான் என் அப்பச்சிக்கு ஆதரவு. எனக்கு சந்தேகம் என்னவென்றால், இவ்வளவு வலிமை மற்றும் பக்தி உடைய அப்பச்சிக்கு ஏன் நிம்மதி என்பதே இல்லை? அவரின் மகன்கள் ஏன் வலிமை குன்றியவர்களாக இருக்கிறார்கள்? இதற்கு வாஸ்து அறிந்தவர்கள், தோட்டத்தில் உள்ள பிள்ளையார் மற்றும் கன்னிமார் கோயில் பூசை இல்லாமல் இருப்பதுதான் காரணம் என்று கூறுகிறார்கள். இதற்கு கர்மவினை காரணமா, இல்லையெனில் கோவில் காரணமா? நமக்குள்ளே இறைவன் இருக்கும்போது வெளியே உள்ள கோவிலில் பூசை இல்லாமல் இருப்பது எப்படி காரணமாகும்? இது குறித்து உங்கள் கருத்து மற்றும் தீர்வு. இதுபோல் பிரம்மச்சரியத்தில் உள்ள என் தந்தையின் நண்பர் ஒருவரும் மிகவும் துன்பத்தை சந்திக்கிறார். வறுமை மற்றும் நிம்மதி இல்லாமல் இருக்கிறார். ஆனாலும் முடியாதவர்களுக்கு எந்த பயனும் எதிர்பாராமல் உதவி செய்வார். அவருக்கு குலதெய்வத்தின் அருளால் ஒரு சில நடக்கப்போகும் விஷயங்கள் தெரியும். அதுவும் சரியாகவே இருக்கும். ஆனால் அவரது தந்தைக்கு பிறந்த முதல் மனைவியின் மகன் மிகப்பெரிய பணக்காரர், சூழ்ச்சியுடையவர். இதற்கு காரணம் கர்மவினையா, இல்லை இருக்கும் இடமா, இல்லை பாவத்தை கழிக்கிறார்களா? உங்கள் கருத்து. பிரம்மச்சாரிகளுக்கு இது போன்ற சோதனை வருமா? ஆனால் இவர்கள் இருவரும் அவர்களது தந்தையிடம் நெருக்கமாக இருந்தவர்கள், தந்தையின் ஆசி பெற்றவர்கள். வாழ்க வளமுடன். தாய் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரமும் இல்லை. அதாவதுங்க, நல்ல தந்தை அமைய பெற்றவர்கள் பாக்கியவான் ஆச்சுங்களா. அதுவும் பிரம்மச்சரியத்தை உணர்ந்த தந்தையர் கிடைச்சிருந்தா அவர்களுக்கு வரும் மகன்களுக்கு பிரம்மச்சரியத்தை உணர்த்தும் சக்தி பெற்ற தந்தையாக அந்த தந்தையார் இருந்தா. ஏன்னா அவர் முதல் ஒழுக்கமாக இருக்கணும், அப்புறம் மாணவர் தன்னுடைய குழந்தைகளுக்கு சொல்லித்தரணும். இப்போ வந்து எப்படி ஆயிடுச்சுனாங்க, முதல் ஆரம்ப அஸ்திவாரத்தை உடச்சிட்டோம், பேசிக் அஸ்திவாரத்தை உடச்சாச்சுங்க. முதல்ல வந்து பரசுராமர் கதை நான் சொல்லியிருப்பேன். தந்தையார் சொன்ன பேச்சை கேட்காமல் இருக்கிறாங்கிற ஒரே காரணத்தினால பரசுராமர் போய் தன்னுடைய சகோதரர்கள் தாயார் கழுத்தை வெட்டி தந்தையின் பாதத்தில் கொண்டு வந்து வச்சுருவார். ஏன் அப்படின்னா, அந்த கால கல்வி முறை அப்படி, தந்தையார் சொன்னால் கேட்கணும். ஏன்னா அவருடைய உயிர் தான் இவங்களுக்குள்ளே இருக்குது. ஆனால் இப்போ இருக்கிற கல்வி முறையே என்ன, நம்மை சுற்றி நம்மளை பற்றி தெரிஞ்சக்கூடாது, நம்மளை சுற்றி என்னென்ன நடக்குது தெரிஞ்சக்கூடாது, எதுவுமே தெரிஞ்சிக்கக்கூடாது. ஆனால் அந்த காலத்தில் படிப்புனா நல்லது தானே, நம்ம குழந்தைய படிக்க வைக்கணும், நம்ம குழந்தைய படிக்க வைக்கலாம், நல்ல அவனாவது நல்லா இருக்கட்டும் அப்படின்ட்டு கொண்டுட்டு போய் இப்போ நடந்து கொண்டு இருக்கும் ஒரு சூழ்ச்சி நிறைந்த ஒரு வகையான ஒரு எப்படி ஒழுக்க பழக்க வழக்கங்களை கூட குறைவாக கொண்ட ஒரு கல்வி. ஏன்னா அந்த காலத்தில் கல்வினாலே ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்கறதுக்கு தான் கல்வி. ஆனால் இப்போது ஒழுக்கங்கிறது ஒரு குறிப்பிட்ட பாடமாக கூட இல்லாத நிலையில் இருக்கிற ஒரு கல்வி முறையில் நம்ம போய் சேர்த்துனா தாயார் மீது மரியாதை இல்லை, தந்தையார் மீது மரியாதை இல்லை, எஸ் டேட் எஸ் மேம் அப்படின்ட்டு தாய் தந்தையார் மீது ஒரு மரியாதையற்ற கல்வி முறையில் மாணவர்கள் சேர்க்கப்படுறாங்க. அவங்க வளர வளர தன்னோட சுயநலம் மிக்க குழந்தைகளை வளர்ந்து வர்றாங்க, தன்னுடைய சுயத்தை இழந்தவர்களாகவும் வளர்ந்து வர்றாங்க. ஏன்னா சுயங்கிறது பிரம்மச்சரியம், பிரம்மச்சரியத்தில் நிலைக்காதவர்கள் தன் சுயத்தை இழந்தவர்கள் ஆச்சுங்களா. அவங்கள ஏலி அந்த எப்படி சொல்ல ஜாம்பிஸ் மாதிரி தன்னுடைய சுயத்தை பற்றி தான் நினைப்பாங்க. ஆனால் அவங்ககிட்ட சுயமே இருக்காது, வலிமை குன்றியவர்களாக இருக்காங்க. அப்போது உங்கள் அப்பச்சி இருக்காருங்கிறீங்க, அவருக்கு எதிராக எத்தனை பேர் சுற்றி சுற்றி சூழ்ச்சி செஞ்சாலும் அவருக்குள்ளாக இருக்கும் சிவம் அவரை காத்துட்ருக்கு. அவர் வலிமை இல்லாமல் இருந்திருந்தால் எதுவுமே நிலச்சிருக்காது இல்லைங்களா. எல்லாத்தையும் விட்டுருப்பார், எல்லாத்தையும் வச்சிருந்தாலும் குறை சொல்லும், எல்லாத்தையும் விட்டாலும் குறை சொல்லும். ஏன்னா அவங்களுக்கு சுயமற்ற மனிதர்கள் சுற்றி சூழ்ந்துட்டாங்க. அப்போது அவ்வளோ பிரம்மச்சரியத்தில் நிலச்சி வந்த பீஷ்மர் வந்து அவர் ஒழுக்கத்தில் அவருக்கு குறைய சொல்ல முடியாது, அவ்வளோ ஸ்ட்ராங். அவரை கூட பேர பசங்க 5 பேர் வலிமை இல்லாமையே இருந்தாங்க, பயங்கர வலிமை. பஞ்ச பாண்டவர்கள் உலகமே எதிர்த்து நின்னாலும் எதிர்க்கும் சக்தி படைத்த 5 பேர் சேர்ந்து பீஷ்மருங்கிற ஒரு வயசான தாத்தாவை அவர் ஆயுதத்தை தூக்கி போட்டதுக்கு அப்புறம் தான் ஜெயிக்க முடிஞ்சது ஆச்சுங்களா. அந்த ஆயுதம் இருக்கும் வரை அவர் ஒன்றும் பண்ண முடியல. அது என்ன காரணம் அப்படின்னா, அவரிடம் இருந்த அந்த ஒழுக்கமும் பிரம்மச்சரிய விஷயம்தான். அவருக்கும் ஒரு காலம் வந்துருச்சு, என்னோட காலம் போதும், நான் இறைவனிடம் போகிறேன், எனக்கு உடம்பே பாரமாக இருக்குது அப்படிங்கிற நிலைமையில் உடம்பை விட்டுட்டு அவங்க விலகிடுறாங்க. உண்மையிலேங்க எல்லாத்தையும் விட்டுட்டு தான் போகிறோம். எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறக்கு முன்னாடி நம்மை நம்ம வலிமைப்படுத்தி இறைவனை உணர்ந்து இறைவனோடு ஐக்கியமாகும் ஆற்றல் பெற்றிருக்கும் போது
வாழ்ந்துட்டிருக்கும்போதே இறைவனை உணர்ந்து 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 வாழ்ந்துட்டே வரும்போது நமக்கு வந்து மரணத்தை பற்றிய கவலையோ சுற்றி இருக்கும் மனிதர்கள் வந்து நம்மளை என்ன சொல்கிறாங்க ஏது சொல்கிறாங்க அதை பற்றிய பெரிய கவலைகளோ தேவையில்லை ஆச்சுங்களா. அப்புறம் வந்து பிரம்மச்சரியத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் அதிகமாக வருமா அப்படின்னு கேட்டால் பிரம்மச்சரியத்தில் இருக்கிறது ஒரு பகுதி ஆற்றல் ஆற்றல் களம் அணுகுண்டு நியூக்ளியர் பாம் யார்கிட்ட இருக்கோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எதுக்காக பயன்படுத்துகிறாங்கிறது பொறுத்து தான் அந்த ஆற்றல் எப்படி செயல்படுகிறது அப்படின்ட்டு இருக்குது. இப்போ வந்து நம்ம பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க தன்னுடைய ஆற்றலை குடும்ப வாழ்க்கைக்குள்ளே மட்டுமே வச்சு செயல்படுத்திட்டு இருந்தா அந்த ஆற்றல் அந்த பிரச்சனைகள் அதுக்குள்ளே அவங்க மனம் எங்கெங்கே போகுதோ அதுக்காக அவங்க வாழ்க்கை ட்ராக் ஆகி போயிட்டுருக்கோம். அதுக்கு பதிலாக அதுக்கு தான் நம்ம முத்திரை பதித்தல் போன்ற விஷயங்கள்லாம் சொல்கிறோம். நமக்கு என்ன வேணும் நம்ம வாழ்க்கையில் என்ன சாதிக்கணும் அதை நம்மளே நமக்குள்ளாக இருக்கும் இறைவனிடம் ஐக்கியப்படுத்தி சொல்லிகிட்டே வரணும் ஆச்சுங்களா. தோட்டத்தில் வந்து கோவில் இருக்குது அதெல்லாம் புனரமைக்கப்படாமல் இருக்குது அதெல்லாம் ஒரு காரணமானு கேட்டால் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிண்டத்தில் சிவம் உயிர் இருக்கிற மாதிரி அண்டத்திலையும் சிவம் இருக்குது எல்லாம் உள்ள இறையாற்றல் இல்லாமல் நம்ம இல்லை ஆச்சுங்களா. அப்போ அண்டத்தில் இருக்கும் இறைவனை ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு தெய்வீக அலை பரவணும் சுற்றி இருக்கிறவங்க மனநிலை நல்லா இருக்கணும் சுற்றி ஒரு நாலு பேர் ஒன்று சேர்ந்து ஒரு நல்ல விஷயம் செய்யணும் இது போன்ற எல்லாமே நடந்துட்டு இருந்துச்சுன்னா அந்த கோபங்கள் தனியறக்கு வாய்ப்பு இருக்குது ஆச்சுங்களா. ஆகவே எல்லாம் ஒரு கெட் டுகெதர் ஆகிறது நல்ல விஷயம்தான். அது கோவிலாக இருக்கலாம் நிகழ்ச்சிகளாக இருக்கலாம் தன்னுடைய வருத்தங்களை எல்லாம் சரி செஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும். ஆகவே அந்த கோவிலெல்லாம் வச்சு செய்யலாம். ஆனால் அவங்க பிரம்மச்சரியத்தில் சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் நிலைக்காமல் அவங்க சுயம் இழந்து சுயநலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கும்போது நாம் வந்து பிரம்மச்சரியத்தில் இருக்கும்போது அவர்களால் ஏற்படும் சிறு சிறு பாதிப்புகள் நம்மை பாதிக்காது. ஆனால் சுற்றி இருக்கிறவங்க நினச்சிட்டு இருப்பாங்க அவங்க நம்மளை ஏதோ பெரிய அளவில் பாதிச்சுட்டு இருக்காங்க நம்ம சொல்கிறதுனால அவர் வருத்தப்படுறாரு அப்படின்னு. ஆனால் அவர் உண்மையில் வருத்தப்பட மாட்டார். பரவாயில்ல நீ ஆடுற வரைக்கும் ஆடு அப்படின்ட்டு ஸ்ட்ராங்காக தான் இருப்பாங்க. ஏன்னா சிவமே ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கிறேன் அப்படின்னு ரஜினி ஒரு படத்தில் சொல்லுவார் இல்லைங்களா. அடப்போட ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கிறான்னு நீங்கள் ஆண்டவனை காப்பாற்றுங்க மிச்சத்தெல்லாம் அவன் பார்த்துக்குவான் சரிங்களா. அப்புறம் எண்ணம் எண்ணத்துக்கு வந்து மிக முக்கியத்துவம் இருக்குது. மனசு வந்து ஒரு கவலை துக்கம் துயரம் அப்படின்னே போயிட்டு இருக்கும்போது அது ஆற்றல் முழுக்க அங்கே செலவாகிறனால அது திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு தான் முத்திரை பதித்தலை பயன்படுத்தினா இதுலேருந்து விடுபடலாம். அதுக்கு தான் வந்து இறைபக்தியோடு இருக்கிறது ஒரு பக்கம் புரியாத மந்திரத்தை குழம்பி 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 சொல்கிறதுக்கு பதிலாக புரிந்த தெளிவான முத்திரை பதித்தல் செய்யும்போது கொஞ்சம் தெளிவு கிடைக்க ஆரம்பிச்சிடும். வாழ்க வளமுடன்.